நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகேஷ், அக்டோபர் 8ஆம் தேதிய நான் எப்படிப்பா மறக்க முடியும்? அன்னைக்கு தானே நடுராத்திரியில கொற்ற மழையில அன்னைக்கு பச்சளம் குழந்தையா இருந்த ஷாலினி தூக்கி அந்த மெய்யப்ப கையில கொடுத்தப்பா, என்னால எப்படி மறக்க முடியும்? சரி சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. மகேஷ் அண்ணா, இந்த மகேஷ் தாத்தா, ரெண்டு பேரும் எங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது ரகசியமா? ஹேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நாங்க சும்மா ஷாலினியோட கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஓ, அப்படியா? ஆமாம்மா, ஷாலினிக்கு 26 வயசு ஆயிடுச்சுல்ல, அவளுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டாமா? ஆமா, ஷாலினிக்கு 26 வயசுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. பார்த்தா என்னை விட சின்ன பொண்ணா இருக்கா. இல்லம்மா, அருண் அமலாவை விட ஷாலினி பெரிய பொண்ணு. அதனாலதான் அவ கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஷாலினிக்கு பொருத்தமான மாப்பிள்ள பாத்துட்டீங்களா? இல்ல, இது வரைக்கும் எதுவும் சரியாமே இல்ல. ஏன், உனக்கு ஏதாச்சும் பொருத்தமான மாப்பிள்ள தெரிஞ்சா சொல்லுமா, பேசி முடிச்சிடலாம். ஆமாம்மா, ஷாலினி கல்யாணத்துக்காக அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக 150 பவுனும் 25 லட்சம் ரூபா பணமும் அவளுக்காக எடுத்து வச்சிருக்கேம்மா. என்னமா யோசிக்கிற? இல்ல, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஷாலினிக்கு தாத்தா இவ்வளவு காசு தரேங்கிறாரே, வரப்போற பையன் ஷாலினிய சொத்துக்காக தானே கல்யாணம் பண்ணிப்பான். என்னதா இருந்தாலும் ஷாலினி அம்மா அப்பா இல்லாத அநாத பொண்ணு தானே. ஷாலினி ஒண்ணு அநாத இல்ல. ஷாலினிக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. அவளை சுத்தி சமூகத்துல மதிப்பு மரியாதை இருக்கிற நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். தாத்தா, நீங்க யாரையெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. பட் நாமெல்லாம் ஷாலினிக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட முடியாதே. ஷாலினி மாதிரி நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, அந்த பொண்ண நடுத்தருவுல விட்டுட்டு போன அவ அம்மா மட்டும் உயிரோட இருந்தா அவளுக்கு நல்ல சாவி வராது. ஹலோ, யார் பேசுறது? என்ன மாமா இது, என் நம்பரை சேவ் பண்ணி வைக்கலையா? உன் முகத்தையே மனசுல சேவ் பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்க?
உன் நம்பரை நான் சேவ் பண்ணுமா? என்ன மாமா இது? தூரத்துல இருக்கிற தாய் மாமன் கிட்ட மருமகன் பாசத்தோட பேசுறேன். நீங்களும் கொஞ்சம் அன்பா பேசக்கூடாதா? இருப்ப உங்க தொல்லை எதுவும் வேண்டான்னு தான் நான் ஒதுங்கி வந்திருக்கேன். ஏன் இப்படி என்ன தொல்லை பண்ற? இருப்பார், இப்ப நீ என் பேச்ச கேட்கல, நான் ரியாக்ட் பண்ற முறையே வேறையா இருக்கும். என்ன மாமா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் கோவப்படுறீங்க? உங்க பேச்சுல எப்பவும் இல்லாத ஒரு கோவம் தெரியுதே. இருப்பார், என் வாழ்க்கையில நான் மறக்கணும்னு நினைக்கிற முக்கியமான ஒரு நாள் இது. அத மறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்கல, முக்கியமா உன் குரலை கேட்கவே எனக்கு பிடிக்கல. போன வைடா. வழக்கம் போல இல்ல, வழக்கத்துக்கு மாறா ரொம்ப டென்ஷனா இருக்காரு. இதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு போது? மருமகனோட குரலை கேட்டதுதான் காரணம். இல்ல, என் குரலை கேட்டதால மட்டும் அவர் இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசனுக்கும் இந்த நாளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷனும் இருக்கு. பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக் சொல்லு. சும்மா கல்கத்தாவில இருக்கிற என் மாமனுக்கு ஒரு போன் பண்ணிருந்தேன். வழக்கம் போல வாங்கி கட்டிட்டியா? அதானே? ஏய் இல்ல ஜூலி, வழக்கத்தை விட அதிகமாவே வாங்கிக்கிட்டேன். அந்த எழுத்தாளனோட புத்தி கெட்டு போச்சு. ஏ என்னாச்சு? ரொம்ப வயலண்டா பேசுறான். ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஷாலினியோட பிறந்த நாள் இன்னைக்கு தானே? ஆமா. அப்போ இந்த நாள்ல அவர் இப்படி நடந்துக்கிறார்னா இதுக்கும் அவருக்கும் ஏதோ இருக்கு. கார்த்திக், நீ எதை இதோட முடிச்சு போடுற? இல்ல ஜூலி, நாம கொஞ்சம் சீரியஸா பார்க்கணும். ஷாலினி என் மாமனோட பொண்ணுன்னு நான் சந்தேகப்படுறேன். கார்த்திக், ஒருவேளை அப்படி இருந்தா ஏறவும் முன்னாடியே இருக்கு. அவ ஒரு அப்பாவி பொண்ணு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இவளை இல்லாம பண்றது ஒண்ணு ஒரு பெரிய விஷயமே இல்லை. கார்த்திக், நீ முதல்ல ஷாலினி உங்க மாமாவோட வாரிசான கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நாம அவ கதையை முடிக்கிறத பத்தி யோசிக்கலாம். அவளோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் கலெக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் அவ கதைய நான் முடிச்சிடுறேன். சரி சரி, நான் வைக்கிறேன். கார்த்திக், நான் என் ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணணும். பொண்டாட்டியோட காலுக்காக ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு முட்டாள் புருஷனுக்கு போன் பண்ணணும். அவன் ஆசைய ஏன் கெடுப்பானே? நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். பாய். ஓகே டார்லிங், பாய்.
ஏசுவா, இந்த காலத்து பொண்ணுங்களை அப்படியே நம்புற ஆம்பளைங்களை என்ன பேர் வச்சு கூப்பிடலாம்? வெண்ண சாம்பார். வேண்டா வேண்டா, அதுக்கப்புறம் மேல சொல்லக்கூடாது. இந்த மாதிரி சாம்பாருங்கள்லாம் இருக்கிறது தான் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்பதான் நம்ம கேம்ல நாம ஈஸியா ஜெயிக்க முடியும். ஷாலினி, அதை எப்படி கொடு, நான் கிளீன் பண்ண. ஐயோ வேணா, இருக்கட்டும், பரவாயில்ல, நானே பண்றேன். உங்க மேல டஸ்ட் படும். அது சரி, ஓமேல டஸ்ட் படாதா? குடு, நான் பண்றேன். வேண்டாம் வேண்டாம், சொல்றத கேளுங்க, நானே பண்ணிடுறேன். உங்களுக்கு பழக்கம் இல்லாத வேலையெல்லாம் எதுக்கு பண்றீங்க? ஹலோ, பழக்கம் இல்லைன்னு யார் சொன்னது? ஹாஸ்டல்ல தனியா இருந்தப்போ இது எல்லாம் நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன். குடு இப்படி. வேண்டாம், இதோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, நானே பண்ணிடுறேன். ஷாலி, இப்ப நீ குடுக்க போறியா இல்லையா? வேண்டாம்ன்ற. நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பண்றேன். எல்லா வேலையும் நீ தான் செய்யணுமா? பரவாயில்லை, சொன்னா கேளுங்க, நானே பண்றேன். வேண்டாம் வேண்டாம், ஷாலி நான் பண்றேன். குடு, சொன்னா கேளுங்க, விடுங்க. குடு ஷாலி. என்ன இங்க என் பொண்ண அடிக்க பாக்குறியா? ஐயோ, என் பொண்ண பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு என்னமோ ஷாலினிய பத்தி எல்லாம் தெரியும், அவ நல்ல மனுஷ தெரிஞ்சுகிட்ட, அது இதுன்னு சொன்ன, இப்போ கொலை பண்ண பாக்குறிய? ஐயோ வேண்டாம். என்ன இது, குடிச்சிட்டு வந்து உளறீங்களா? யாரு உளறா? பின்ன என்ன, இங்க என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு தெரியாம நான் என்னமோ கொலை பண்ண பாத்தேன்னு சொல்றீங்க? இந்த தடிய வச்சு இவ்வளவு அடிக்க பார்த்தல? ஐயோ கிண்டலா, இங்க பாருங்க, காலையில இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் இவ ஒரே ஆளே செஞ்சுட்டு இருக்கா. அதான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, மத்தியானத்துக்கு அப்புறம் செய்யலான்னு இவன் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதான் இங்க நடந்துட்டு இருந்தது, அது தெரியாம நீங்க. ஷாலினி, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா. பிரியாம்மா, இந்த மெய்யப்பனோட பெரிய மன்னிப்பு. ஏன் ஷாலினி, உங்ககிட்ட ஒரு கிட்டினி தான் இருக்கு, அந்த கிட்டினிய வச்சுக்கிட்டு நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யற? அதான் தம்மாவே சொல்றாங்கல்ல, போய் ரெஸ்ட் எடுன்னு. இந்த பொண்ணு இப்படிதாம்மா, சுண்டலி மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பா, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான். அங்கிள், நீங்க ஷாலினியோட பர்த்டேக்கு வரல? அதை ஏம்மா கேக்குற? புதுசா ஒரு காய்ச்சல், அது என்னது, என்னமோ ஒரு பேரு. இப்பெல்லாம் காய்ச்சலுக்கு பேர் வச்சு பேர் வச்சு பேரே தீந்து போச்சு. இப்பெல்லாம் யாருக்கு காய்ச்சல் வருதோ அவங்க பேரையே வச்சிடறாங்க. இந்த மெய்யப்பனுக்கு காய்ச்சல் வந்தா மெய்யப்பன் காய்ச்சல், கண்ணாத்தாவுக்கு காய்ச்சல் வந்தா அது கண்ணாத்தா காய்ச்சல், மிலிட்டரி சாமிக்கு காய்ச்சல் வந்தா அது மிலிட்டரி சாமி காய்ச்சல். காலம் கெட்டு போச்சு, என்ன பண்றது? அதாம்மா, நானும் கண்ணாத்தாவும் வர முடியாம போயிடுச்சு. சாரணி கண்ணு, இந்த அப்பா மேல கோவம் இல்லையே? அங்கிள், உங்களை பார்த்த உடனேதான் ஒண்ணு கேட்கணும்னு தோணுச்சு. என்னமா? உங்களால மட்டும்தான் கரெக்டா சொல்ல முடியும். என்னாலயா? ஷாலினி, எப்படி வா. ஷாலினிய நல்லா உத்து பாருங்க. ஷாலினியோட முகத்தை பார்த்தா யாரோட சாயலும் இருக்குல்ல? எங்க, கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம், உங்களால மட்டும்தான் முடியும். நல்லா பாருங்க. இந்திரா காந்தி? சிச்சி, இல்ல இல்ல. அப்போ மெய்யப்பன் கிண்டல் தானே பண்றீங்க? பாருங்க, நல்லா பாருங்க, உத்து பாருங்க. ஷாலினிய பார்த்தா ஜெயந்தி அம்மா மாதிரியே இல்ல?
ஒத்து பாருங்க. ஷாலினிய பார்த்தா ஜெயந்தி அம்மா மாதிரியே இல்ல. அப்படியே ப்ரொஃபைல பாருங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கல்ல. அட போமா, உன் கண்ணுல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஜெயந்தி அம்மா முகம் எங்க, ஷாலினி முகம் எங்க? இந்த உலகத்துல ஒரே மாதிரியே ஏழு பேர் இருப்பாங்களாம், ஆனா இவங்க வேற, ஜெயந்தி அம்மா வேற. ஷாலினி முகமும் ஜெயந்தி அம்மா முகமும் ஒரே மாதிரி கிடையாது. அது வேற, இது வேற. ஷாலினி, ஏன் உங்க முன்னாடி நிக்கிறேன், உள்ள போ. அம்மா சொல்றாங்கல்ல, வேலை செய்யாத போ. அங்கிள், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பரபரப்பரான்னு இருக்கீங்க? இல்ல, நீங்க சொல்லி அவ கேக்கலன்னா எப்படி? நீங்க இந்த வீட்டு மருமக மகாலட்சுமி, அவ வேலைக்காரி, கேட்காம இருந்தா எப்படிமா? அம்மா, உங்களை பார்த்தா ஜெயந்தி அம்மா மாதிரியே இருக்கீங்க. ஹே 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 ஹ